உடப்பு ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜா தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். இதன்போது அவர் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை உடப்பு மக்களிடம் கையளித்தார். ஐந்து நாட்கள் ஒன்பது மாகாணங்கள் என்கின்ற எனது பயணம் ஐந்து நாளிலே தொடர் சுற்று பயணமாக இலங்கையின் ஒன்பது மாகாணங்களுக்கும் பயணித்து மலையக அரசியலை மாவட்ட எல்லைகளை கடந்து கொண்டு செல்கின்ற மலையக அரசியல் அரங்கத்தின் குறிக்கோள்களில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காகவும் அதேபோல இந்த நாட்டின் இந்த மக்களின் இன அடையாளம் என்னவாக இருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்வதற்காகவும் வந்திருக்கிறேன். இந்திய வம்சாவளிகளை இலங்கையிலே ஒரு இனக்குழுமமாக அங்கீகரிக்கின்ற அதே நேரம் இலங்கை மலையக தமிழர் சமூகத்தை தனியான ஒரு இனக்குழுமமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது எனது முன்மொழிவு.